இவங்க தங்களை ஆப்ஜெக்ட் லெவல்லேருந்து அவரையும் ஆப்ஜெக்ட் லெவலில் அவரை பார்க்குற ஒரு உணர்ச்சி மயமா மோகம் கொண்டு காமம் கொண்டு பார்க்குற அந்த பார்வையை லிஃப்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ பர்சீவ் பண்ணுற விதத்துலாம் இருக்கு, நீ உன்னையே வந்து எலிவேட்டம் பண்ணிக்கலாம், இல்லை இந்த உணர்ச்சி மயமாகி எல்லாம் வந்து ஒப்புக்காக வழங்கப்பட்ட ரோல்கள். உணர்ச்சிகளுக்கு வந்து ஆக்சுவலாக கேஸ் போல, எனக்கு இருக்கிறதும் உடம்புல இருக்கிறதும் உணர்ச்சி தான், புண்ணும் உணர்ச்சி தான், பஞ்சபூதங்களும் உணர்ச்சி தான். அதனால தான் ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, தன் உடம்பையே கூட நானும் சொல்லிக்கிறது இல்லை. ஒரு மனிதனுடைய இந்த நனவு நிலை வாழ்க்கைன்றது எது? அச்சலத்தன்மைன்றது முழுமை, ஆனந்தமயம், உணர்வு மயம், உற்பத்தி பண்ணுறதுக்கு கிடையாது, அதனாலே மறைவு கிடையாது. மனத்தை கட்டுப்படுத்தணும், புத்தியை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு தியானத்தில் உட்காரணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ இந்த திருவுருச்சூரில் அந்த காட்சியில் வந்து கரங்கட்டிக்கிற அளவுக்கு தன்னைத்தானே ஹிப்னடைஸ் பண்ணிக்கிறார் அவர். என்ன அதுக்கு வேண்டிய நானுக்கு உண்டான சகல அதிகாரம் என்ன, ராஜா அவங்க தன்னுடைய அரசவைக்கு வந்து ஒரு நாட்டியம் ஆடுற ஒரு ஒரு ஆப்ஜெக்ட், அவங்க தங்களை ஆப்ஜெக்ட் லெவல்லேருந்து அவரையும் ஆப்ஜெக்ட் லெவலில் அவரை பார்க்குற ஒரு உணர்ச்சி மயமா மோகம் கொண்டு காமம் கொண்டு பார்க்குற அந்த பார்வையை லிஃப்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ பர்சீவ் பண்ணுற விதத்துலாம் இருக்கு, நீ உன்னையே வந்து எலிவேட்டம் பண்ணிக்கலாம், இல்லை இந்த உணர்ச்சி மயமாகி உன்னை ஃபஸ்ட்டுக்கு எடுத்துப்பேன், அடுத்த சமுதாயத்துக்கும் இப்படி தான் கற்றுக் கொடுப்பேன், ஏன்னா நீ இருக்கிற பொசிஷன் அப்படி. கோர்ட்டில் பியூன் 50 ரூபாய் வாங்கினான்னா நோ ப்ராப்ளம், ஜட்ஜு 5 லட்சம் ரூபாய் வாங்கட்டும் 50 லட்சம் வாங்கட்டும், கம்ப்ளீட்டாக லைஃப் லாங் டிஸ்மிசல், ஏன் இவனுக்கு மெமோ தான், இல் பி கண்டோன்ட் மன்னிக்கப்படுவான், கரெக்டா, ஒரு மெமோவோட நிந்துடும். இங்கே என்ன பண்ணுது நான் பாவம், இறைவனை எடுத்து அள்ளி அள்ளி வீசுது தன் உணர்ச்சியா, பெயரிட்டு 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 அவங்க என்ன பண்றாங்க, கம்ப்ளீட்டா ஒரு பெரிய ஷிப்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளீட்டா உன் அறிவுல ஏற்பட்ட திரிபை பார், நான் பாவம் வந்து அரசிக்கும் உன்னுடைய அரசிக்கும் எனக்கும் என்ன வித்தியாசத்தை கண்டுபிடிக்க, இந்த இருக்கிற ஸ்வீட்ல கலர்லாம் வித்தியாசமே தவிர எல்லாம் சர்க்கரையால் பண்ணப்பட்டது தானே, வெள்ளத்தினால பண்ணப்பட்டது தானே, இனிப்புனால பண்ணப்பட்டது, எல்லாமே உணவு தானே, எல்லாமே இனிப்பு தானே ஸ்வீட்டுன்னா, அதே மாதிரி உள்ள எல்லாமே உணர்ச்சி, ரெண்டாவது அதாவது ஆப்போசிட் உணர்ச்சிகளாக கூட இல்லை, ஆண் பெண்ணுன்னு கூட இல்லை, ஆண் பெண்ணுன்ற இரட்ட உணர்ச்சி கூட சத்தியமா இருந்ததுன்னா தூக்கத்துல பெண் பெண்ணா ஃபீல் பண்ணணும், ஆண் ஆணா ஃபீல் பண்ணணும், அதற்கும் முன் ஸ்டெப்பா என்ன, அந்த உயிர் பிரஜையை கூட ஃபீல் பண்ணாத பிறந்தவராக கூட ஃபீல் பண்ண முடியலங்க தூக்கத்துல இல்லையா. அதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்க, நாங்கள் எல்லாம் பெண்கள் என்ற ஒரு வர்க்கத்தில் வரோம், ஒரு நிலையில என்னை வந்து மனைவின்றாங்க, மகள்ன்றாங்க, அம்மான்றாங்க, சகோதரின்றாங்க, விதவிதமான உறவுகள் விதவிதமாக பார்க்க போகுது, மாமி அத்தை என்னோ சம்திங், அதே மாதிரி ஆணுக்கு அவனே அரசன்னு போகிறாங்க, எல்லாம் வந்து ஒப்புக்காக வழங்கப்பட்ட ரோல்கள், உண்மையில் எல்லாம் ஒன்றே, அடிப்படையில் எல்லாம் உணர்ச்சி, அந்த உணர்ச்சியில் கூட நீயே வந்து உன்னுடைய நான்பாவும் பேதம் கற்பித்தது, உள் செயல் எல்லாம் இறைவனுள் அடக்கம், அந்த வார்த்தை தான் வந்து காலங்காலமாக சரியாக, அதாவது என்ன, இறைவனோ ஆண்டவன்ற பெயரோ கடவுள்ன்ற பெயரோ அதற்கும் இந்த நான் எனது இந்த ரெண்டு குரூப்பில் உணர்ச்சிகள் பொங்குதலும் இவைகளுடைய வேல்யூவேஷன்ஸ் தான் அந்த இறைவனோ ஆண்டவனும் கடவுளும் கூட, கரெக்டா, இதனுடைய அறியாமையில் தானே அதுவும் இருக்கும், அது வேற, அதுல ஆன்மீகம் வந்து தனி வேற, கரெக்டுங்களா, ஏதோ இன்ஸ்டியூட்ல போய் டைப் பண்ணி கத்துக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் கத்துக்கிற மாதிரி ஆன்மீகம் தனி ஒரு பெயர் சொல் கொண்ட ஒரு கோர்ஸ், அதை பத்தியும் வேல்யூஸ் விழிப்பு நனவு நிலையில, நனவு நிலைன்றது பூரா சித்தரிக்கப்பட்ட நானினுடைய உணர்ச்சிகள் அவைகளுடைய மீனிங்ஸோட சேர்ந்து அங்க கோர்க்கப்பட்டு கம்ப்ளீட்டா சொரூபத்தை விறுவிறுவிறுவன் ஜட்ஜ்மெண்ட்ஸும் ஒப்பீனியன்ஸும் ஐடியாஸும் காலமாகவும், பையன் வந்து பேசினான்னா அப்பா கதாபாத்திரத்தில் எல்லாமே அதே காலம் சொல்லிட்டு சொல்லிட்டு வரும், வேல்யூவேஷன்ஸ் அர்த்தங்கள் சொல்லிட்டு சொல்லிட்டு வரும், எல்லாம் எப்படி சொல்லிட்டு வரும், திட்டமாக திங்க் பண்ணுவோம், பையனுக்கு என்ன பண்ணணும், பொண்ணுக்கு என்ன பண்ணணும், எனக்கே என்ன பண்ணிக்கணும், வீட்டுக்கு என்ன பண்ணணும், நாட்டுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்க, நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா, நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா, நான் சொல்றதுன்னா என்ன, இந்த ஆள் சொல்றது இல்லை, உள்ளுக்குள்ள இந்த பார்வை கரெக்டா போயிட்டு இருக்கா இல்லையா,
உங்களை கரெக்டா உங்க உணர்ச்சிகளினுடைய மதிப்பீடுகளுக்கு நீங்க கொடுத்த சொற்றொடர்களை தவிர அங்க உங்களுடைய உள் ஒரு சமயத்துல என்னவா இருக்கு, மொத்த உள்ளுமே பொய். சரி, அந்த உள்ளு யாருக்கு? அந்த உள்ளதான் ரெண்டு மேஜர் ஹெட்டிங்ல இது பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க உள்ளுன்றதே உடம்ப வச்சுக்கிட்டு பண்றோம், கரெக்டா? உடம்புக்கு உள்ள, உடம்புக்கு வெளியில உலகம் இருக்கான். உடம்புக்கு வெளியில இருக்கிறத பத்தியும் உள்ளுக்குள்ள, உடம்புக்கு உள்ள இருக்கிற நானும் எனது குரூப்பும் வெளியில இருக்கிறதையும் உள்ள இருக்கிறதையும் விதவிதமா பகுத்து வச்சிருக்கு. இதை தவிர இந்த பிரபஞ்சத்துல வெளியிலையும் என்ன இருக்கு, உள்ளையும் தான் என்ன இருக்கு. அதனாலதான் அவங்க வெளியை பத்தியே பேசல. பகவான் வந்து ரெண்டு விதமா இதை ஹேண்டில் பண்றாரு. ஃபர்ஸ்ட், பிரபஞ்சம் மனத்துல இருக்கு, வெளி வெளியோ உள்ளோ எல்லாத்துக்கு பேரும் வந்து அது உதிக்கிற இடத்துல அவைகள் வந்து, அவைகளுக்கு வடிவங்கள் கிடையாது, அவைகள் இருக்கும் விதம் வந்து மனம் போல இருக்கு. உணர்ச்சிகளுக்கு வந்து ஆக்சுவலா கேஸ் போல, அது அது கேஸ் லைட்டரை வச்சு நீங்க பத்த வச்ச உன்னதான் நெருப்பு வடிவம் கொள்கிறது. நெருப்பு விதவிதமாக அந்த போர்ஸுக்கு ஏற்ற மாதிரி வடிவம் மாத்தி மாத்தி உஷ்ணத்தையும் கொடுக்கின்றது, வடிவத்தையும் பெறுகின்றது. அதே போல உள்ள இருக்கிற வாசனைகளுக்கு ஏத்த மாதிரி நான் பாவ தேகம் மூணு தேகத்தையும் எரிச்சுக்கிட்டு இருக்கு, தகிக்க வைக்கிறது. அதனாலதான் மூன்று உடல்கள் தகிக்கின்றன. நீங்க வந்து நெருப்பு எரியிற விதத்திலையும் உணர்ச்சிகள் பொங்குற விதத்திலையும் அவைகளுக்கு அர்த்தங்கள் கற்பிக்கின்ற வார்த்தைகள் மூலமாக, எண்ண ஓட்டங்கள் மூலமாக அர்த்தங்கள் கற்பிக்கின்ற வகையிலிருந்தும் விடுபடணும். ஃபர்ஸ்ட் வார்த்தைகள் கோக்கிற விதங்கள்லேருந்து விடுபடணும். அதுக்குதான் அவ என்ன காமிக்கிறா, ஒன்பது விதமான சுவையை காமிச்சேன், நவரசத்தை காமிச்சேன், எல்லாம் இனிப்பு தானே, அது போல எல்லாம் உணர்ச்சி தான். எனக்கு இருக்கிறதும் உடம்புல இருக்கிறதும் உணர்ச்சி தான், புல்லும் உணர்ச்சி தான், பஞ்சபூதங்களும் உணர்ச்சி தான். ஸோ உலகம்னாலே உணர்ச்சி பய பிழம்பு, பேக்கடு பேக்கடா அதுல உயிரினமாகவும் இருக்கு, ஜடப்பொருட்களாகவும் இருக்கு, பஞ்சபூதங்களாகவும் இருக்கு, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சுழண்டு வருது. இதுக்கு அந்நியமா இதுக்கு இதுக்கு வந்து இது வந்து பிறவி எடுக்க முடியாது. இதே பஞ்சபூதங்கள் சேர்க்க வந்து நுணுக்கமா சேர்ந்தது நான் பாவத்துல. இவைகள் எல்லாமும் எல்லாமுமே எந்த திரையில் தன்னைத்தானே வெடிகால் பெறுகின்றன, வெளிப்படுகின்றன அப்படின்றது நான்ற திரை. நான்ற திரைக்கு ஆழ்ந்த வரக்கம் தான் சொருபம். நான் யாருன்னு கேட்டீங்கன்னா நான்றது சொருபம். ஆனா ஃபுல்லா வந்து நனவு நிலைன்ற ஒரு சித்திர காட்சியில அப்படியே வந்து உணர்ச்சியிலையும் எண்ண ஓட்டங்களையும் வேல்யூவேஷன்ஸ்லையும் ஒரு உணர்ச்சியை நான் சத்தியம், ஒரு ஸ்வீட்டை நான் டேஸ்ட் பண்ணா கூட நான்கு கோஷங்கள் வந்து அங்க என்டார்ஸ் பண்ணணும், இயங்கணும், உடன் இயங்கணும். நான்கு கோஷங்கள்னா என்ன, ஆழ்ந்த உறக்கத்தை விட்டுருங்க, காரணமய தேகம் இருக்க போதில்ல, காரணமய தேகம் இப்ப ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இப்ப இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டேன், ரொம்ப ஓவரா போட்டீங்க மைசூர் பாக்கில் சக்கரை அப்படின்னு சொல்ற, அதுக்கு வந்து ஸ்தூல ஸ்தூல நாக்கு டேஸ்ட் பட்ஸ், அதுல இருக்கிற சுவையரம்புகள், அதுக்கு கீழே பிராண இயக்கங்கள், அறு சுவையில பிராண இயக்கங்கள், அதெல்லாம் இன்விசிபிள் ஆனா பவர்ஃபுல். எங்கெங்கெல்லாம் இன்விசிபிளா போறதோ பவர்ஃபுல். அப்புறம் ஒண்ணு ஒண்ணு ஒவ்வொரு வேகத்துல சுத்துது, புரியுதுங்களா? ஸ்தூல செல்லு வந்து ஸ்லோவா தான் சுத்தும், அதை விட ரொம்ப ஃபாஸ்டா அதை இயக்கும் பொருளான பிராண இயக்கம் ஃபாஸ்டா சுத்தும். பிராண இயக்கத்தை விட சுஃப்டா அதை சுத்த வைக்கிறது வந்து எண்ணம், எண்ணத்தை விட அதை சுஃப்டா சுத்த வைக்கிறது உணர்ச்சி. உணர்ச்சிய ஆளுமை, என்னுடைய உணர்ச்சியை ஆளுமை பண்ணுவது நான் பாவம் எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு ஆக்சுவலா. அதனாலதான் ஞானிகள் என்ன பண்றாங்க, தன் உடம்பே கூட நான் சொல்லிக்கிறது இல்லை. ஏன் அப்படி சொல்லிக்கிறது இல்லைன்னா, உங்க உடம்புல இருந்து அவர் தன் உடம்பு பிரிக்கவே மாட்டார். பிரபஞ்ச பெரிய உடல் இருக்குல்ல, அதுலயே அந்த தருணத்துல உட்கார்ந்து இருந்தாருன்னா கூட அவர் பிரிச்சுக்கவே மாட்டாரு. ஏன் பிரிச்சுக்க மாட்டாரு, எல்லாமுமே வந்து நிழலாட்டம், எல்லாத்துலயுமே நான் இந்த அந்த நான் இல்லை, சொரூபம் இல்லை, புரியுதா? எல்லாம் போய் விதவித வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ உங்க உடம்ப வந்து நான் நான் சொல்லுவேனா, நான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவேனா, இந்த டேபிளை பார்த்து நான் வந்து இந்த லேப்டாப் எல்லாம் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு சொல்லுவேனா? ஆனா இங்கே மொத்தம் சொல்லும் போது நான் அதுக்கு அர்த்தமே கண்டுபிடிக்கலையே, என்ன அர்த்தம் கண்டுபிடிக்கலையே, இவ்வளவுதான் அறியாம. ஏன்னா அந்த இடம் இமீடியட்டா ஜட்ஜ்மெண்டா இல்ல, விறுவிறுவிறுவிறு கேப்பே இல்லை, யாருக்கும் கேப் இல்லை. உங்களுக்கு வேகமா பேச வருதுன்னா உங்களுக்கு நினைப்பு அதை விட வேகமா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நினைப்பு அவ்வளவு வேகம் போயிட்டு இருக்குன்னா உணர்ச்சி மயமாவே இருந்துட்டு இருக்கீங்க, கொந்தளிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உணர்ச்சி மயமா கொந்தளிஞ்சு நான் ரொம்ப பிஸியா இருக்குன்னு அர்த்தம். எப்போ இது வந்து ஒரு நிதானப்படும், எப்போ அவகாசம் கிடைக்கும்?
அதாவது இதை எடுக்கணுன்றதுக்கு முன்னாடி, இந்த கையை நகர்த்தணுன்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த எண்ணத்தை பார்த்துட்டு இதை எடுக்கணுமா அப்படின்னு அந்த எண்ணத்தையே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்க்குற அளவு கிடைச்சாதானே இது நகராது ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி உடல் இயக்கங்களுக்கு முன்னாடி, உடல் இயக்கம்னா பிராண இயக்கம் அடுத்த கோஷம், அதுக்கு பின்னாடி இருக்கிற மன இயக்கம் எண்ண ஓட்டங்கள் இயக்கம், அதுல வந்து யாருக்கு என்ன வேணும் அதையும் எடுத்து என்ன பண்ண போற அப்படின்னு எண்ணத்தையே கேட்கணும். அப்பதானே எண்ணம் கொஞ்சம் ஸ்லோவாகும். எண்ணத்தை கேட்கணும்னா என்ன, இதனோட தேவை என்ன இருக்கு, தேவை உணர்ச்சி அப்படின்னு அந்த உணர்ச்சியை பார்க்கணும். அந்த உணர்ச்சியை பார்க்கும்போது யாருக்கு வந்தது அடுத்தது, கரெக்டா எனக்கு தானே இது, எனக்கு இதை போட்டுட்டு இப்ப என்ன பண்ண போறேன். இவ்வளவு ஸ்விஃப்டா ஆக்சுவலா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்கன்னா இல்ல, இவ்வளவுதான் ஞானம், ஞானம் இவ்வளவுதான். ஏன் ஞானம் இவ்வளவுதான் சொல்றேன் அப்படின்னா, இங்க இந்த உலகத்துல வந்து இதை வச்சு கட்டுறது, ராக்கெட் அனுப்பி கட்டுறது, உடம்புக்குள்ள ஆர்டிபிஷியல் ஹார்ட்டை கண்டுபிடிச்சு வைக்கிறது, ஆர்டிபிஷியல் கிட்னியை கண்டுபிடிச்சு வைக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட் யாருப்பா, யாருக்குப்பா நடக்குது, யாரோட உயிர்ப்பா, கரெக்டா எது உயிர் இல்லையா, ஒரு மனிதனுடைய இந்த நனவு நிலை வாழ்க்கைன்றது எது அப்படின்னா அவன் என்ன பண்ணணும், இதுக்குள்ளேயே தானே இருக்கணும் அவன். இந்த மூணு இந்த நாலு கோஷங்களுக்குள்ளேயே ஒரு செயலா மாறதுக்கு முன்னாடி அங்க இருக்கணும். அவன் என்ன பண்றான், நேரம் போய் இன்னோஸ்ட் சேம்பர்ல போய் எல்லா ருசியும் ஒரே ருசி தான், எல்லாம் அவன் மைண்ட்ல இருக்கு. அந்த மைண்டே உன்னோடது இல்லை, உங்ககிட்ட இட் இஸ் எண்டோடு. எண்டோடுனா கொடுத்து வைக்க, ஸ்டூவர்ட் மாதிரி கொடுத்து வைக்கப்பட்டிருக்கு பாதுகாப்புக்கு. யூ ஆர் நாட் தட். எண்ணங்கள் உபயோகப்படுத்துவதற்காக வந்து சென்று கொண்டிருக்கின்றன. ஐ எம் நாட் தோஸ் தாட்ஸ். உணர்ச்சிகளும் அதே போல. அப்படின்னா உடம்பு எப்படி இருக்கணும், அதனாலதான் அதே செயல்ல நம்ம இறங்கும் போது கூட நம்ம என்ன சொல்றோம், சாதகத்துக்கு என்ன சொல்றோம், நல்லா எக்ஸசைஸ் பண்ணு, ஜாகிங் போ, பிராணாயமா பண்ணு, யோகாசனா பண்ணு, எல்லாம் பண்ற இல்ல, பண்ணும் போது தெரிஞ்சுட்டே பண்ணு, கை கால் அசையுது, யோகாசனா போடுது, போட்டு எழுந்துக்கும் போதே இது நான் இல்லை. ஆனா பண்ணணும், பண்ணா பண்ண இன்னும் தெரியும், அதை நினைக்கிற இது நான் இல்லை, நான் இல்லைன்னு நினைக்கிற நினைப்பும் நான் இல்லை, எல்லா லெவல்லையும் இருக்கணும். மொத்தத்துல உள்ள ஒண்ணுமே இல்லாமல் உள்ள வந்து சும்மானா காட்டியும் மனது நிலையும் சும்மானா காட்டியும். அங்க ஜட்ஜு கிடையாது, அங்க டூயரே கிடையாது. செய்பவனோ வாழ்பவனோ அடைபவனோ பெறுபவனோ இழப்பவனோ நல்லவனோ கெட்டவனோ எந்த விதத்திலையும் எந்த ஓனர்ஷிப்பும் எந்த உணர்ச்சியும் எந்த அதுக்கு உண்டான எண்ணங்களும் வேக வேகமா எதை நடந்துகிட்டு இருக்குது எல்லாம். அதனால எல்லா அசைவுகளுமே வந்து தனி இருப்பு இல்லை. அத்தனை அசைவுகளுக்கும் அது எந்த லெவல் அசைவுகளா இருக்கட்டும், எல்லா லெவலே வேண்டாம். நம்ம ஒரு ஒரு செகண்ட் வந்து உடம்பு தான், உடம்புனாலதான் வந்து உள்ளுக்குள்ள நான் வந்து மீதி மூன்று கோஷங்கள் வழியாகவும் உடம்பை பிடிச்சிக்கிட்டு தான் மூன்றுத்தையும் உள்ள இயக்கிக்கிட்டே இருக்கு. அதனால உள்ள வந்து ஆக்சுவலா வந்து அந்த உடம்பு நீயா, பிராண இயக்கம் நீயா, எண்ண ஓட்டங்கள் நீயா, உணர்ச்சி ஓட்டங்கள் நீயான்னு அப்படின்னு இன்ஸ்டன்ட்ல பார்க்கும் பொழுது தெளிவு, தெளிவு பண்ண பண்ண தெளிவு. இன்ஸ்டன்ட்ல தான் முக்தி, முக்திக்கு முக்தி வந்து டைம் பவுண்ட் கிடையாது. அப்புறம் இங்க தாட்ஸ், தாட்ஸ் முக்தி கொடுக்காது, உணர்ச்சியும் முத்தி கொடுக்காது, உடம்பும் முத்தி கொடுக்காது, உயிரும் முத்தி கொடுக்காது. ஏன்னா இவைகளே இல்லை, அற்ற பிரதேசம் அது முழுமையா இருக்கு. ஆழ்ந்த உறக்கத்துக்கு இவர் வந்து திருமலை எழுந்துக்கு போறாருன்றது ஏதான் இருக்கா, திருமலை எழுந்து இந்த மாதிரி இன்னைக்கெல்லாம் உணர்ச்சிகளா, எண்ண ஓட்டங்களா, சிடிஎஸ் சென்னையா, மைத்ரேயாக்கு இன்னைக்கு இந்த மாதிரிலாம் வந்து வந்து போற தா எண்ண ஓட்டங்கள், உடம்பு செயல் இயக்கங்கள், அந்த உயிர்ப்பு இருத்தல் கூட சன நேர நானின் விவரமின்மையினால் உண்மையாக மாறிக்கொண்டே இருப்பதுதான் அகந்தை. என்னங்க அப்படின்னா, அந்த சன நேரம் கூட போய் முக்தி தனியாவே இருந்துட்டு இருக்கு, முழுமையா வந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தம் இல்லாம இயக்கமின்மை ஆழ்ந்த உறக்க அச்சலம் அது உற்பத்தி பண்ணப்பட்டதா அல்ல, இயக்கத்தை நிறுத்தி உற்பத்தி பண்ணப்பட்டதா அல்ல, உற்பத்தி ஒடுக்கத்துக்கு ஆட்பட்டது அல்ல, கொள்ளுதல் தள்ளுதல்லாம் அங்க கிடையாது, உற்பத்தி நாசம் கிடையாது, இரட்டை எந்த இரட்டைகளும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அச்சலத்தன்மைன்றது முழுமை, ஆனந்தமயம், உணர்வு மயம், உற்பத்தி பண்ணட்டது கிடையாது, அதனாலே மறைவு கிடையாது, ஆரம்பம் நடு முடிவுன்னு எந்த விதமான எல்லைகளும் பாகுபாடும் எதுவுமே கிடையாது, ஆழ்ந்த உறக்கம். அதனாலதான் ஆன்ம ஞானம் வந்து முழுமை, இங்கேயோ வந்து இங்க இல்லாம இல்லை, இவைகள் அனைத்து
சுத்தும் வந்து இயக்கங்கள் இவைகளில் ஆன்மஞானமும் இல்லை. இந்த உண்மை தெரியணும், புரியுதா? இந்த இந்த இடத்துல இருக்கிற இந்த ஸ்பேஸ் எனக்கு வேணும்னா இந்த பொருள் தான் அந்த ஸ்பேஸை மறைச்சிக்கிட்டு இருக்கு. இதனுடைய இன்மை மத்தனும் நான் உணரணும். இது இல்லைன்னு உணர்ந்தா இந்த இடமே, இது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அந்த இடம் எனக்கு கிடைக்காப்பட்ட மாதிரி, கரெக்டா? நீங்க வேகமா ஜாகிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு ஞானி ஜாகிங் பண்றாருங்க, செமத்தியா ஜாகிங் பண்றாருங்க, சொட்ட சொட்ட ஜாகிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் தன்னுடைய நாய தினம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போறதும் தன் உடம்ப தூக்கிட்டு இந்த மாதிரி உடம்பு ரெண்டும் ஒண்ணும் இருக்கு. அந்த நாய் அவர் இல்ல இல்ல. அதே போல இது இந்த உடம்பும் வந்து அந்த நாயை போல ஒரு அந்நிய வஸ்து. இதில் ஆன்மா கிடையாது, இது ஆன்மாவும் கிடையாது, ஆன்மாவுக்கு அந்நியமாவும் கிடையாது, ஆனா இது நான் கிடையாது மொத்தத்துல. இதுக்கு வீரியம் ஏத்தி இன்னைக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு உடம்பு ரிலாக்ஸ் ஆச்சு அப்படின்ற இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாது. அதே போலதான் எல்லா கோஷமும், எல்லா கோஷமுமே மனத்தை கட்டுப்படுத்தணும், புத்தியை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு தியானத்துல உட்காரணும்ன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா யாருடைய மனம், என்ன எண்ணம், நான் என்னுடைய எண்ணம்னு எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, அந்த எனக்கு தோணுச்சுன்னா ஒரு வேலையை முன்னிட்டு வேலை பண்ணிட்டு விடுவாரே தவிர அவர்ன்றதுனுடைய மீனிங் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு இதை பத்தி என்ன பிளான்னா அப்படின்னு புத்தி மூலமாக அவர் பிளான் பண்றாருன்னா, அந்த எனக்குன்றத அவர் முடித்தவர். அது இந்த நனவு நிலை இயக்கங்கள் கிடையாது. அது எந்த விதமான சூக்ஷ்மமான திட்டமா இருக்கட்டும், என்ன விதமான உடைமைகளை அந்த நான்தான் வச்சுக்கிட்டு இருக்கணும். அவர் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், என்னுடைய அதிகாரத்தில் இந்த சாம்ராஜ்யம் பூராக இருக்கிறது, 56 தேசங்கள் பூராக இருக்கிறது அப்படின்னு அந்த ஞானி ராஜாவா நினைச்சாலும், என்னுடைய அதிகாரம் அந்த என்னுடைய வந்து அவர் நான யாருன்னு பார்த்ததுனால எல்லாமுமே சும்மா ஒரு செகண்ட் ஒரு செகண்ட். அவர் ஜாகிங் போனாலும் ஒண்ணுதான், பிராணாயமா பண்ணியிருந்தாலும் ஒண்ணுதான், யோகா பண்ணியிருந்தாலும் ஒண்ணுதான், தியானம் பண்ணியிருந்தாலும் மற்றவங்களுக்கு தான் தியானம் தோணுமே, அவர் உள்ள வந்து யாருன்னு சுரூபம் தெரியும், தியானிப்பவன் யாருன்னு தெரியும். நம்ம வேக வேக வேகமா மூணாவது தட்டுக்கு போயிடணும். உடம்பு, உடம்பை இயக்குவது பிராணமய கோஷம், இது எல்லாமே வந்து மெக்கானிக்கல் இயக்கங்கள். இதை இயக்குவது எண்ண ஓட்டங்கள், என்ன செட் ஆஃப் பிளான், எல்லாமே உங்களுடைய மொபைல்ல ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒவ்வொரு விதமான இது இருக்கும்ல, அப்ளிகேஷன் வேல்யூ இருக்கும், அது அப்படி தானே செயல்படும். அதே போல உங்களுடைய மொத்த வாழ்க்கையும், உடம்பு கொண்ட வாழ்க்கையையும் எண்ணங்கள் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி அதை இயக்கிக்கிட்டே இருக்கு. எங்கேயுமே நான் கிடையாது, நான் சுரூபம் கிடையாது, எல்லா இயக்கங்கள், இயக்கங்களுக்கு தனி இருப்பு இல்லை. ஜட இயக்கங்கள் மேலே சுற்றிட்டு இருக்கிற ஃபேனும் ஒன்று தான், நம்மளுக்கு உள்ள எழுந்துட்டு இருக்கிற உணர்ச்சிகளும் எண்ணங்களும் ஒன்று தான். நான்னுடைய சுரூபம் இவைகள் இல்லை அப்படின்னா நேரடியாக இம்மிடிட்டா என்ன உண்மையான நானின் சுரூபம் என்ன பார்த்தீங்கன்னா, முழுமையாக நிறைவாக இன்பமாக தான் தானாக நிறை குறை தோற்றம் மறைவு எல்லைகள் ஆரம்பம் நடுமுடிவு காலம் இரட்டைகள் எல்லாம் இதை சேர்ந்தது, எல்லாம் இயக்கங்களை சேர்ந்தது, உணர்ச்சியிலேருந்து உடம்பு வரைக்கும்.